வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இடத்தை பார்க்க போறேங்க. இதுல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, தைவான் இன்டர்நேஷனல் ஆர்கிடெக்சர் அண்ட் டிசைன் எக்ஸ்போன்னு போட்டிருக்காங்க, ஃப்ரீ விசிட்னு போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே சும்மா உள்ள போய் பார்ப்போமே என்னதான் வச்சிருக்காங்கன்னு. ஃபர்னிச்சருக்கு தேவையான அதான் ஃபர்னிச்சர், சோஃபா கட்டிலு அதெல்லாம் இருக்கும் போல. நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டிகிட்டே வரேன். முடிஞ்ச அளவு பேசாமல் இருக்கேன், ஏன்னா மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு உள்ள. அவங்க பிஸ்னஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் பேசிகிட்டு இருந்தா நல்லா இருக்காது. இந்தமாரி நார்மலாக இருக்கிறதானு நான் உங்களுக்கு பேசிக்கிட்டே வரேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கண்ணா, வண்ணமயமாக அப்படியே ஜொலி ஜொலிக்குது ஜொலி ஜொலிக்குது. அதுமாரி இல்லை வா, நல்லா இருக்குது. லைட்டிங்லாம் போட்டு செம்மையா, சாண்டலியர்னு சொல்லுவாங்களா இங்கிலீஷில், பாருங்கள் அப்படி இருக்குது பாருங்கள். ஓ சாரி சாரி சாரி, கேன் நாட் ஓகே ஓகே ஓகே. அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண வேணான்னாங்க, அதனால் நான் வந்து நிறுத்திட்டேன். அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த சைடில் இந்த பங்க் பெட்லாம் போடுவாங்கல்ல குழந்தைங்களுக்கு, அந்தமாரி டிசைனில் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வீட்டில் ரொம்ப இடம் பிடிக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்தமாரி பங்க் பெட் போட்டுருவாங்க. மேலே கீழே ஏறி படுத்துக்கிற மாதிரி, கீழே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி மேலே படுக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் கீழேயும் பெட்டு போடுவாங்க, மேலேயும் பெட்டு போட்டுருவாங்க. பாருங்கள் ஏதோ டாக் கொடுத்துட்ருக்காருங்க. இங்கே வந்து சோலார் செல்லாம் ப்ரொமோட் பண்ணுறாங்க போலங்க, வீட்டுக்கு மேலே இந்தமாரி எனர்ஜியை வந்து ரினியூவபிள் எனர்ஜியை ப்ரொமோட் பண்ணுறாங்க. போட்டோம்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி அங்கேருந்து எடுத்துக்கலாம்ல. பாருங்கள் பாப்பா விளையாடிக்கிட்டு இருக்கு, பொம்மையோட அப்பாவை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு போல. இந்த சந்தி ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியல, வாங்க அப்படியே போய் பார்ப்போம். ஓ ஏர் கண்டிஷனர் போலங்க, வெயில் காலம் வந்துருச்சு, ஏர் கண்டிஷனர் போல. ஏர் கூலரா ஏர் கண்டிஷனரா அப்படியே டவுட்டா இருக்கு. இங்க பாருங்க இது வந்து கிளீன் பண்றதுக்கு போல, அதுக்கு டு கிளீனிங். ஓகே ஓகே ஓகே, அதாங்க அது வந்து அந்த இதுக்கு கிளீன் பண்றதுக்கு போல. அப்புறம் இந்த வாஷ் பேசின் டிசைன்லாம் பண்ணுறாங்க போல. வீட்டுக்கு இன்டீரியர்லாம் என்னெல்லாம் வேணும் எல்லாமே இருக்கும் போல. இந்தமாரி எக்ஸ்போ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து பண்ணி கொடுப்பாங்க போல. பாருங்க பாத்திரங்கள்லாம் இருக்குது, அப்புறம் டைல்ஸு, இந்த பாருங்க பார்த்தீங்களா. அப்புறம் இது வந்து தண்ணிக்கு போல, வாட்டருக்கு ஃபில்டரு போல். துணி காய போடுறதுக்கு பாருங்க, அதுக்கும் விளம்பரங்க பாருங்க. இந்தமாரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா, அதில் ஹைட் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா நான் தெரியல பாருங்க. இங்கே பாருங்க இதெல்லாம் விண்டோ வந்து ஷீல்டுக்கு போடுவாங்களா, வெயில் காலத்தில் உள்ள வெயில் ஸ்லீர் நடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த ஷீல்டு மாதிரிலாம் அதுக்கு. அதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்தமாரி இடம் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம், என்னென்ன கலெக்ஷன்லாம் இருக்குது, இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போய்கிட்டு இருக்கு, அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வுட்டில் பண்ணுற ஐட்டம் போல். ஃப்ளோரிங் வந்து வுட்டில் பண்ணுவாங்கள்ல ஒரு சில பேர், இந்த ஸ்டேர்லாம் அது வருங்க மாடிப்படி, அப்புறம் அந்த கீழெல்லாம் போடுவாங்கள்ல அது ஃப்ளோரிங்க்கு நல்லா இருக்கு. அவரும் பாருங்க இந்த வீடு வீடு இப்படி பண்ணுவாங்களாங்க, செம்மையாக இருக்குல்ல, சின்னதாக காம்பேக்டாக நல்லா இருக்கு. வாங்க அப்படியே அந்த வீட்டை போய் பார்ப்போமே கிட்டே போயிட்டு. பாருங்கள் நல்லா காம்பேக்டாக, இது உள்ளே ஒரு பெட்ரூம் இருக்குது, அப்புறம் நடுவில் ஒரு டாய்லெட் வச்சுருக்காங்க உள்ள. அதுக்கப்புறம் இங்கே கிச்சன் போல் பாருங்க, சிம்பிளாக வீடு கட்டி தருவாங்க போல், எவ்வளோ பட்ஜெட்டுன்னு தெரியல, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க.
பாருங்க, உட்காந்து சாப்பிட்ற மாதிரி டைனிங் டேபிள் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்களா. இதையே அப்படியே வந்து இறக்கிட்டு நம்ம வந்து இதுவாக யூஸ் பண்ணிக்கலாம் போல, கிங் சைஸ் பெட்டு மாதிரி பாருங்க. டைனிங் டேபிளாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலான்றாங்க. அதுக்கப்புறம் இங்கே சோஃபாலாம் இருக்குது பாருங்க, படுத்துலாம் பார்க்குறாங்க சோஃபா செட்டு. இதுக்கப்புறம் போல் ஃபுல்லாக ஆஹா, மறுபடியும் அதே மாதிரி லைட்டிங் வருது சாண்டிலியரு. அந்த இடத்தான இந்த நம்ம ஓடி வந்து எடுக்காதேன்னு சொன்னாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க அப்படியே சும்மா போய் பார்ப்போமே, எதுவும் சொல்ல மாட்டாங்க நினைக்கிறேன். தைரியமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்லா, வலிச்சுன்னு இருக்கு. இப்படி தாங்க இருக்கு பாருங்க, ஆடம்பரமாக அந்த பார்லாம் போடுற மாதிரி அந்தமாதிரி டிசைன்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். மேலே அந்த கிளாஸு ஒயின் கிளாஸ் மாதிரி அதுமாரி டிசைன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து வுட்டில் பண்ணுறது பாருங்க, லாஃபிங் புத்தா வேறண்ணா நம்ம இதில் இங்கே வந்து லாஃபிங் புத்தான்னாங்க. அப்பா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்குது பாருங்க, இதோட முகம் எல்லாம் வுட்டிலே பண்ணியிருக்காங்க போல், சூப்பராக இருக்குது. வா நல்லா இருக்குல்ல, பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர், நல்லா இருக்கு. அப்புறம் இது வந்து மேலே ஹேங் பண்ணுறதுக்கு வீட்டில் இந்தமாரி செட்டப் வச்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஹைட்டெல்லாம் பாருங்க. அங்கே அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள், ஹைட்டை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்றாங்க. மேலே அதுமாரி ஒரு செட்டப் வச்சுட்டோன்னா மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம இழகாக நம்ம கை வந்து ரொம்ப தொலைலாம் தூக்கி தூக்கி மாட்டுவோம்ல, அதுமாரி கஷ்டப்படாமல் ஈஸியாக மாட்டலான்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நடுவில் தொங்கிகிட்டே இருக்கும்ல. இது வந்து உள்ள பாத்ரூம் உள்ள என்னென்ன இன்டீரியர்ஸ்லாம் வைக்கலான்றதுக்கு அது போட்டிருக்காங்க போல். ஓகே, அந்த சைடில் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குங்க, அதனால் அந்த பக்கம் நம்ம போகல, அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு காட்டலையே நான், இப்போ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் பாட்டில். பாருங்க நிறைய பேட்டர்ன்ஸு டிசைன்ஸு டெக்ஸ்சர்ஸ்லாம் இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் இங்கே வந்து வாட்டர் பியூரிஃபிகேஷனுக்கு வீட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் இது தேவை, ஏன்னா வாட்டர்னால தான் எல்லாருக்குமே டிசீஸ்லாம் வருது. அதனால் இதுமாரி ஒரு பிளான்ட்டை உள்ளே நம்மளே செட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம அழகாக பியூரிஃபை பண்ணிக்கலாம், ஃபில்டர் மட்டும் அப்பப்போ மாற்றிக்கலாம் எக்ஸ்பைரி ஆகிற இருந்தால், நல்ல விஷயம் தான். அதுக்கப்புறம் குழந்தைங்க விளாட்றதுக்கு அவங்களுக்கான செட்டப் போல இதுதான். அந்த பாருங்கள் சின்ன சின்ன சேர் டேபிள்லாம் அந்தமாதிரிலாம் டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே மறுபடியும் சோஃபா கட்டில் அதுக்குள்ளேயே போகிறோம், அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்சு இவ்வளோதான் இருக்கும் போல். இதுக்கப்புறம் என்ன இருக்குது வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்குன்னு தெரியல எனக்கும், இதுதான் மெயின். அதுக்கான எக்ஸ்போவில் எல்லாமே உள்ளே வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வெளில போனோம்னா இந்த பக்கமும் போயிடலாம் ஈஸியாக எக்ஸிட்டுக்கு, இந்த சைடில் பாருங்க. அங்கே முன்னாடி கூட இருக்குங்க ஒரு சில கவுண்டர்லாம். சரி வாங்க அப்படியே அப்படி போய் பார்ப்போமே. அங்கே இதேமாரி லேம்ப்லாம் வச்சுருக்காங்க முன்னாடி, பார்ப்போம். இன்வைட் பண்ணுறாங்க, அதான் பொறுமை தாங்க முக்கியம். சேல்ஸில் இருக்கவங்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம், கஸ்டமரை கரெக்டாக டீல் பண்ணணும். பாருங்கப்பா பழிச்சுன்னு இருக்குங்க இந்த இடம் பாருங்க. இதெல்லாம் இருந்தால் தான் வீடு வந்து அப்படி தெரியும் போகிறக்கெல்லாம் ஒரு கிராண்ட் லுக்கு வரும் போல, அப்போ தான் வீட்டுக்கு சூப்பராக இருக்குல்ல. போடுங்க கமெண்ட்டில் போடுங்க உங்கள் வீட்டில் இதுமாரி எதாவது இருந்தா, நம்ம வீட்டிலலாம் இல்லை.
இதுக்கப்புறம் வந்தாதான் உண்டு. வாங்கிடுவோம் வாங்கிடுவோம் இப்படி சீக்கிரத்தில் ஒன்று, நம்மளும் ஒன்று சின்னதாவது வாங்கி போட்டுப்போம். கை கலவுக்கா கை அளவு இருக்க மாதிரி தான் இருக்கு, லெதரில் சூப்பர் சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த மேலே போடுவாங்கள்ல இந்த ஃபர்னிச்சரில், சோஃபாலெல்லாம் மேலே அந்த இது போடுவாங்கள்ல அதுக்கான இது லைனிங் மெட்டீரியல் போல் அந்த இது கிளாத் டெக்ஸ்டர்லாம் வச்சுருக்காங்க. சூப்பர். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் இல்லை வேறு ஏதாவது சஜஷன் வந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் மசாஜுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, பெரியவங்களுக்கெல்லாம் மசாஜ் வச்சுருக்காங்க. அதாங்க நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வந்தோம்னா நமக்கு தெரியும் இப்போ கரண்ட்டில் என்ன போய்கிட்டு இருக்கு. ஏன்னா படத்தில் காட்டுறத வச்சு தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், ஓ இதுதான் ட்ரெண்டா, ஓ இதுதான் இப்படி தான் இருக்குமான்னு. பட் ஆனால் இண்டஸ்ட்ரி லெவலில் அவங்களுக்கு தான் தெரியும், சினிமாவில் காட்டுறவங்க அப்படி தான் காட்டுவாங்க. நம்ம வந்து ஒழுங்காக தெரியணும்னா இண்டஸ்ட்ரியில் இப்போ கரண்ட் ட்ரெண்ட் என்னன்னு தெரியணும்னா நம்ம போய் இந்த மாதிரி எக்ஸ்போ எக்ஸிபிஷன்லாம் போய் பார்த்தா தான் நமக்கு தெரியுங்க. அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன். பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன் வச்சுருக்காங்க, ஃபுல்லாக ஆர்டிஸ்டிக்காக வைக்கிறதுக்கு இப்படி வச்சுருக்காங்க. பாருங்கள் டிஸ்பிளேல சூப்பராக இருக்குது. ஐயோ கிட்டி பாருங்கள், பஞ்சவர்ண கிட்டியா நிறைய இருக்குது. தனியாக ரிலாக்ஸ்டாக இருக்காரு புக் படிச்சுக்கிட்டு. என்னடா புக்கு படித்தா அப்புறம் ரிலாக்ஸாக இருக்க முடியுன்றீங்களா? அது பிடிக்காம தான்டா நாங்கள் வேறு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி ஓகே, உங்களை வெறுப்பேற்ற நான் விரும்பலை, அந்த டாப்பிக்கை விட்டுருவோம். பாருங்க பீரோலாம் இருக்குது பாருங்க, அப்புறம் இந்த வாஷிங் மிஷினு டிவி. எவ்வளோ பெரிய டிவி பாருங்க, நல்லா மார்க்கில் படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதா இப்படிதாங்க இருக்கு. நம்ம இந்த வழியாக தாங்க உள்ளே வந்தோம், அப்படியே உங்களுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் திருப்பியும் இந்த இடத்துக்கே வந்துட்டேன். வாங்க அந்த சந்தை நம்ம பார்க்கல, ஆக்சுவலாக இப்படி போனோம், போன உடனே நமக்கு ஒரு பிரேக்கை போட்டாங்க அங்கே எடுக்காதுன்னு. அதுக்கப்புறம் எந்த கடையிலையும் சொல்லலைங்க, நம்ம நிம்மதியாக தான் போய்கிட்டு இருக்கோம், ஜாலியாக அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் வந்து நம்மளை வந்து ப்ரொஹிபிட் பண்ணல, எந்த தடையும் இல்லாமல் நிம்மதியாக நம்ம வீடியோ அப்படியே ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த லாக்கர்லாம் பாருங்கள், இதா பாருங்கள் இப்படி இருக்குது. இப்படிப்பட்ட லாக்கர்லாம் நமக்கு எதுக்குன்றீங்களா? நம்ம வீட்டுக்கு வந்தால் திருட தான் ஏமாந்துட்டு போனோம். என்னடா ஒன்றுமே இல்லை, கஷ்டப்பட்டு பூட்டெல்லாம் உடைச்சேன், டெம்போலாம் வச்சு கடத்திருக்கீங்க, பார்த்து போட்டு குடியா, 5000 ரூபாய்க்கு உள்ளே தேடித்தான் வரேன். அதுமாரி தான் ஆகும், நம்ம வீட்டுக்கு வந்து தேடி பார்த்தா ஏமாற்றம் தான் மிச்சமடையும் அவங்களுக்கு. சரி அதாங்க, நல்லா இருந்திருக்கும் போல் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும் இந்த வீடியோ நம்புகிறேன். அதேமாரி பார்த்துட்டுருங்க நம்ம வீடியோவை ரெகுலராக பாருங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் சஜஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நன்றி வணக்கம்.